ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சற்று முன் தமிழக அரசின் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2207 காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/10/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு TRBன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/10/2021. என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி மூணு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மாத சம்பளமாக பார்த்திங்கன்னா 36,900 1,16,600 வரையும் தராங்க. மொத்தமாக 2207 காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 247, கரண்ட் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1960 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 2207 காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/10/2021. இந்த வேலைவாய்ப்புக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் என்னென்னலாம் நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா 13/11/2021, 14/11/2021, 15/11/2021 இந்த மூணு டேட்டில் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை தர காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்திங்கன்னா இனசுழற்சி அடிப்படையில் இந்த வேக்கன்சிஸ்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஜி படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி அப்புறம் மாஸ்டர் டிகிரியில் பார்த்திங்கன்னா சேம் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 பே பண்ணணும். அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் 250 பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் இந்த அமௌண்ட்டை பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு மேலேயே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 150 க்வெஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 150 கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.